வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தப்பு தப்பா வீடியோ போடுறாங்க, ரக்ஷனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, ஓபனாக பேசிய ஜாக்குலின் அவர்கள், வாங்க என்ன தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது, என்ன ஓபனாக பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினி ஜாக்குலினி விஜய் டிவி பிரபங்களுடன் தன்னை தொடர்புபடுத்தி யூடியூப் சேனல்கள் மோசமான வீடியோக்களை வெளியாகதாக அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க. மேலும் விஜய் டிவி தொகுப்பாளர் விஜய் ரக்ஷனுக்கும் காதலா என்கிற கேள்விக்கும் ஜாக்குலின் அவங்க பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு விருது விழா நிகழ்ச்சியிலன பல நிகழ்ச்சிகளை செம ஃபன்னாக தொகுத்து வழங்கி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் ஜாக்குலின். இன்ஸ்டாகிராமில் இவர் வெளியிடும் புகைப்படங்களை மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிவிடும். அந்த அளவுக்கு இவங்க ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு தொகுப்பாளினியாக இருந்து வராங்க. விஜய் டிவியில் சின்னத்திரை சீரியல் மற்றும் நயன்தாராவின் கோலமாக கோகிலா உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்திருக்காங்க. ஜாக்குலின் திடீரென விஜய் டிவியில் அதிகமாக தென்படாமல் காணாமல் போனது ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பி வந்தது. தேன்மொழி பிஏ சீரியல்ல நடித்து வந்த ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் பிரபலமான விஜய் டிவி ஜாக்குலின் தொகுப்பாளினியாக விஜய் டிவிக்குள் நுழைந்த ஜாக்குலின் ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்கி வந்தாங்க. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் அவர் பல எபிசோடுகளை தொகுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் சீசன் 7ல போட்டியாளராக ஜாக்குலின் பங்கேற்பாங்க என ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் இன்னுமே விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சி போட்டியாளராக பங்கு பெறவில்லை. பிரியங்கா, அர்ச்சனா மற்றும் மைனா, நந்தினி உள்ளிட்ட பிரபலங்கள் போட்டியாளராக பங்கேற்றாங்க. டிடி நீலகண்டன், பாவனா வரிசையில் ஜாக்குலின் போட்டியாளராக இதுவரை பங்கேற்கல. தன்னை ஒரு லெஸ்பியன் என மோசமாக கமாண்ட் அடித்த பார்த்து ரொம்பவே கடுப்பாகிவிட்டேன் என்று ஜாக்குலின் கூறியிருக்காங்க. மேலும் விஜய் டிவியின் தொகுப்பாளருக்கும் ரக்ஷனுக்கும் தொடர்பு படுத்தி பேசி வருவது ரொம்பவே மனசை கஷ்டப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் ரக்ஷனுக்கு துல்கர் சல்மானுடன் இணைந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ரக்ஷன் மற்றும் ஜாக்குலின் இருவருமே நெருங்கி பழகி வந்ததை பார்த்து ரசிகர்கள் இருவருமே காதலித்து வருவதாக லிவிங் ரிலேஷன்ஷிப்ல உள்ளாருங்க என்று கமாண்ட் போட்டு வருவதை தன்னை ரொம்பவே ஷாக் ஆகியது. ரக்ஷனோட ஃபெஸ்ட் ஃப்ரெண்டு தான், என்ன தப்பு தப்பா பேசுனீங்க என கூறியிருக்காங்க. மேலும் குக்குத்து கோமாளி புகழ் கூட எல்லாம் உங்களை சேர்த்து வைத்து பேசுறாங்க, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க என கேட்டபோது, புகழ் எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஜய் ஷோவில் அதாவது ஏதாவது ரொமான்ஸ் செய்வது போல ட்ராமா பண்ணினால் தான் அதற்கு முன்னதாக என்னிடம் வந்து இப்படி பண்ணுவியா என கேட்டு விட்டான். பண்ணுவார்கள் டிவி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதுதான் ரியாலிட்டி என நினைத்து கொண்டிருந்தாங்க. நபர்கள் பதிவிடும் கமாண்டுகள் எல்லாம் நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று அது பற்றி என்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என கடுப்பாகிவிட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு இன்னைக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.